வணக்கம் பாய்ஸ், நான் தான் உங்கள் ஐஜி. வெல்கம் டு சிட்டி ஸ்கைலைன்ஸ் பார்ட் 20. பாய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிட்டியில் இருக்கிற சின்ன சின்ன பேசிக் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஃபுல் சிட்டி, நம்ம எல்லா சிட்டியும் வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி, புதுசாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிட்டி அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்றேன். லைக் போடாதவங்க லைக் போடுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 1.5K லைக்ஸ் பாய்ஸ். ஸோ மறக்காமல் லைக்கை போட்டிருக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னா வாங்க பாய்ஸ், எபிசோட்குள்ளே போகலாம். எட்டனது ஒரு நார்மல் டே இன் அவர் சிட்டி. இப்போ வந்து என்னாச்சுன்னா, நம்ம சிட்டியில் வந்து இந்த ராக்கெட் லான்ச் சைட்டை வந்து நம்ம ஃபேக்ட்ரி சைடில் வந்து லாஸ்ட் டைம் வந்து வச்சுருந்தோம். அப்போ வந்து ஒரு விஷயம் ஆச்சு பாய்ஸ், என்னென்னா, இந்த ராக்கெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும். அதாவது நம்ம லாஸ்ட் டைம் வந்து சந்திராயன் விட்டுருந்தோம், சந்திராயன் வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும். அந்த ராக்கெட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதுக்கு ஓர்ஸ் வந்து பக்கத்து பக்கத்து இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும், ஆயில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும். அந்த டைமை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், நம்ம டைமை வந்து வேகமாக ஓட விட்டேன். அதனால சில நல்லது நடந்துச்சு, சில கெட்ட நடந்துச்சு பாய்ஸ். என்னது வந்து நடந்துச்சுன்னா, ஒரு வீக்குக்கு வந்து 11,000 கிட்ட வந்து நம்மளுக்கு காசு வருது. பட் ஒரு வீக்கு நம்மளுக்கு வந்து 100 பேர் நம்ம சிட்டியை விட்டு போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம வச்சுருந்த கோல் வந்து 65,000 பாப்புலேஷன் ரீச் பண்ணி அடுத்தது வந்து ஏர்போர்ட்டுக்கு ரெடி ஆகணும்னு. அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய தங்குறதுக்கு இடம் வேணும், அந்த விஷயங்கள் எல்லாமே வேணும், கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் எல்லாமே வேணும். என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு இன்னொரு லேண்ட் வந்து வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் பாய்ஸ், இவ்வளோ லேண்ட் வந்திருக்கு. இதை வாங்கலாம், இல்லை இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து இடையில ஒரு ஹைவே மாதிரி இருக்குது, இது வாங்க வேணாம். மேலே நம்ம ஓல்டு சிட்டிக்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு இடம் இருக்குது, அது வந்து பார்க்குறதுக்கே பக்காவாக இருக்குது, அது வாங்கலாம். ஓகே, அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த சைடில் இருக்க இந்த இதை வந்து வாங்குவோமா. இதை வாங்கினோன்னா புதுசாக வந்து நம்ம ஓல்டு சிட்டியில் வந்து வாங்கினா என்ன ஆகுனா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு புது சிட்டி வந்து கட்டலான்னு இதுக்கு மேலே. பட் வந்து அதில் ஒரு பிரச்சனை வரும்னு தான் தோணுது, ஏன்னா இந்த ஓல்டு சிட்டியில் ஆல்ரெடி டிராஃபிக் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு அந்த பக்கம் நம்ம ஒரு சிட்டியை கட்டணும்னு வைங்க, அதில் வந்து இன்னும் வந்து நிறைய டிராஃபிக் தான் இந்த பக்கம் ஈர்க்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரிக் நம்ம கடப்பாக்க லெஃப்ட் சைடில் இருக்க லேண்டே வந்து வாங்கிடுவோம். ஓகே பாய்ஸ், இங்கே இருக்க லேண்டை இப்போ நான் வாங்கிட்டேன். இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ புதுசாக வந்து ஒரு சிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் பாய்ஸ். இந்த இடத்துல ஒரு புது சிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த ரயில்வே ட்ராக்கை வந்து இப்போதைக்கு உடச்சி விட்டுறேன், பின்னாடி அது வந்து தேவைப்படுச்சுன்னா அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து திரும்ப வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து வெளியூருக்கு போகிற ரயில்வே ட்ராக், உங்களுக்கு தெரியும்ல, அந்த கார்கோலாம் ஏற்றிட்டு போனால் அந்த ரயில்வே ட்ராக் ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த ட்ராக் கனெக்ஷன். பட் இப்போதைக்கு இந்த ட்ராக்கை வந்து நான் எடுத்து விட்டுறேன், இது இருக்கட்டும். நம்ம இந்த சைட்லேருந்து ஏதாச்சும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தேவைப்படும். இந்த சிட்டியை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணணும், ஒரு டைமண்ட் ஷேப்பில் போடணும் பாய்ஸ். இது வந்து ஒரு டைமண்ட் சிட்டியை நான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த வந்து சிட்டி எப்படி இருக்கணும்னா, இப்படி வந்து இப்படி போய் ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கணும் அந்த சிட்டி. அப்போ தான் அந்த சிட்டியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாய்ஸ், இங்கேருந்து நேராக இப்படி வரணும், இப்படி வரணும், இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இடையில இப்படி ஒன்று போடணும், இப்படி ஒன்று போடணும். பாய்ஸ், டைமண்ட் ஷேப்பில் இருக்கா, கிட்டத்தட்ட டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. பட் இது வந்து சென்டரில் இருக்க ரோடை வந்து நம்ம சென்டரில் வந்து கரெக்டான ரோடை போட்டுடலாம். பாய்ஸ், இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட டைமண்ட் மாதிரி இருக்குது. இதில் வந்து சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணால் இதை வந்து பக்காவாக பண்ணிடலாம். வச்சுருவோம், சிந்த ரோட்டையும் உடச்சிருவோம். எஸ், ஐ திங்க் இந்த வாட்டி கரெக்டாக வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் பாய்ஸ். கரெக்டாக வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் இது வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து இந்த சிட்டியை வந்து நம்ம வந்து ட்ராமால் கனெக்ட் பண்ணணும் பாய்ஸ். இந்த சிட்டி வந்து எங்கேயும் இல்லாத ட்ராம் கனெக்ஷன் வந்து இந்த சிட்டியில் நான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து ட்ராம் கனெக்ஷன் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஹைவேயோட நேர் பேரலாக அந்த ரோடை கொடுத்தோம்னா, கொடுத்துட்டு இங்கேயும் ட்ராம் கொடுத்துட்டு எஸ் பாய்ஸ், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இப்போ வந்து ட்ராம் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்தாச்சு பாய்ஸ். ஃபுல்லாக ட்ராம் கனெக்ஷன் வந்து இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இது இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த சிட்டிக்கு. பாய்ஸ், இப்போ வந்து நம்ம ட்ராம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த சிட்டிக்கு வந்து ஒரு ட்ராம் டீப்போ வந்து வைக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து அந்த ட்ராம் ரூட் வந்து கரெக்டாக வந்து செயல்படும் பாய்ஸ். உள்ளே வச்சா ரொம்ப சவுண்ட் பொல்யூஷன் வரும். ஸோ இந்த இடத்துல வைக்க வேண்டாம், வெளியே வந்து வச்சிடலாம்.
பஸ் இப்போ வந்து ட்ராம் டிப்போ வந்து நான் இப்போ வந்து வெளியே வச்சுட்டேன். இதுலேருந்து தான் ட்ராம் வந்து இனிமேல் என்ன ஆகும்னா இந்த சிட்டிக்குள்ளே ட்ராவல் ஆகும் பாய்ஸ். இங்கேருந்து இப்படி வரும், இந்த ரோடு வழியாக சென்ட்ராக ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும் பாய்ஸ். இதுதான் இந்த ட்ராமோட ரூட் இனிமேல். பாய்ஸ் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், சென்டர் ஆஃப் த சிட்டியிலேருந்து இந்த இடத்துக்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு நான் வந்து இந்த இடத்துல வந்து ரூட்டை வந்து போட்டு விட்டாச்சு. இங்கே பாருங்கள் பாய்ஸ், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் இப்போ என்னெல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, கமர்ஷியல் ஏரியா கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்போம். பாய்ஸ் இப்போ வந்து இடையில வந்து நம்ம வந்து இப்போ வந்து பிரான்ச் போட்டுடலாம் நம்ம டைமண்ட் சிட்டிக்கு. ஸோ வந்து இடையில வந்து ரோட்ஸாக வந்து நான் போட்டு வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய்ஸ், இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஃபுல்லாக வந்து அப்படியே டைமண்ட் சிட்டிக்கு வந்து ஃபுல் ஷேப் வந்து போட்டு விட்டுட்டேன். ஏகப்பட்ட டிராஃபிக் சிக்னல் இருக்குது, பட் இது வந்து பயங்கரமான டிராஃபிக் பிடிச்ச ஒரு இடமா மாற சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், டிராஃபிக் மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணிடலான்னா, இந்த இடத்துக்கு வந்து தண்ணி, அதுக்கப்புறம் வாட்டர் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்து தண்ணி கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம் பாய்ஸ். இந்த சிட்டிக்கு வந்து தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப ஈஸி போல், டைமண்ட் பேட்டர்னில் போட்டால் ஒன்றுமே ஆகாது. இப்போ தண்ணி கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இங்கே இருக்கிற தண்ணி பிரச்சனை வந்து அப்படியே வந்து வேனிஷ் ஆயிரும். தண்ணி வந்தாச்சு. இங்கே ஆல்ரெடி வந்து கமர்ஷியல் ஏரியாவில் கொஞ்சோண்டு கமர்ஷியல் பில்டிங்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அந்த இடத்துல. இப்போ கரண்ட் பிரச்சனை இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம கடப்பா வந்து நம்ம குவாரியில் வந்து இங்கே வந்து கரண்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி கரண்ட்டு பிரச்சனை நம்மளுக்கு இனிமேல் கொஞ்ச நாளைக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம நியூக்ளியர் பிளான்ட் வச்சுருக்கோம், அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை ஏகப்பட்ட கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதே பவர் லைன் இங்கே கொடுத்தோன்னா ஒரு பிரச்சனையும் வராது பாய்ஸ். வந்து கமர்ஷியல் கடைகள்லாம் கட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து வெளி உலகத்துக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் பாய்ஸ். ஓகே பாய்ஸ், ஒரு டோல் பூத்தை போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து டோல் பூத்துக்கு ஒரு கனெக்ஷனை கொடுத்தா இனிமே வெளியூர்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து மக்கள் வருவாங்க. இந்த வழியை அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம டைமண்ட் சிட்டிக்குள்ளே என்டர் ஆயிடலாம். பட் நம்ம டைமண்ட் சிட்டியில் ஒரு நெகட்டிவ் எனக்கு இப்போ தெரியுது, என்னென்னா ஏகப்பட்ட இது இருக்குது பாய்ஸ், ஏகப்பட்ட சிக்னல் இருக்குது, டிராஃபிக் வந்து பயங்கரமாக பிரச்சனையாக நிறைய சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் பாய்ஸ். இங்கே வந்து இப்போவே வந்து இவ்வளோ கமர்ஷியல் கடைகள் வந்து டைமண்ட் சிட்டியில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் மக்கள் வர வர இன்னும் பயங்கரமாக கட்டிகிட்டு இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எவனாச்சும் இந்த சிட்டிக்குள்ளே வரானா? எனி ஒன் கம்மிங் இன்சைட்? யாருமே இந்த சிட்டிக்குள்ளே வரலையா? ரெசிடென்ஷியல் பெர்மிஷன் கொடுத்து அந்த சிட்டிக்குள்ளே வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்போம். கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்போம். கொஞ்சம் லோ டென்சிட்டி கொடுப்போம், இங்கே மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் பாய்ஸ். அதுக்கப்புறம் நார்மல் கமர்ஷியல் இந்த இடத்துல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பாய்ஸ். இதில் வந்து பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப வந்து நம்மளோட பாப்புலேஷன் வந்து அப்படியே கூட ஆரம்பிச்சிருச்சு. பாப்புலேஷன் அப்படியே கூடிட்டுருக்குது, மக்கள் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ட்ராமை வந்து செயல்படுத்தணும் பாய்ஸ். முதல்ல வந்து நம்ம ட்ராம் வந்து இப்போ செயல்படுத்தணும். சிட்டியை சுற்றி வந்து நம்ம ட்ராம் எப்படி ஓடுதுன்னு சொல்லி ஒரு வாட்டி பார்ப்போம். நம்ம வந்து ஸ்டாப் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப்பு போடணும். அங்கேருந்து அடுத்தது நேராக இந்த ஸ்டாப்புக்கு வரணும். அங்கேருந்து சுற்றி இந்த ஸ்டாப், அங்கேருந்து இந்த ஸ்டாப், அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகணும் பாய்ஸ். இப்படி கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இப்போ வந்து ட்ராம் வந்து செட்டப் பண்ண போகிறேன். சின்ன ரோடை வந்து நம்ம டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணி விட்டுருலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி கனெக்ட் பண்ணி விட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா பாய்ஸ் இப்போதைக்கு வந்து ஒன்று பண்ணுவோம்,
இந்த இடத்த வந்து ஒரு ஃபுட் பாத்தை வச்சு கனெக்ட் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் பாத்தை வச்சு கனெக்ட் பண்ணி விடுவோம். மக்கள் இந்த வழியாக நடந்து போனாங்கன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இருங்க, இதை அப்கிரேட் பண்ணிடலாம். நார்மல் ஃபுட் பாத்தாக போட்டுருவோம். இந்த சைடில் வந்து ஃபுட் பாத் கனெக்ஷனை வந்து போட்டுட்டேன். ஓகே பாய்ஸ், இந்த சைடில் வந்து ஃபுட் பாத் வச்சு கனெக்ஷன் வந்து போட்டு விட்டேன். இப்போ அது வந்து மக்கள் வந்து சப்போஸ் இந்த இடத்துல ட்ராமில் நின்னாங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க இறங்கி நடந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்ஸ் அதே மாதிரி என்ன பண்ணலாம், ட்ராமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாப்பும் அந்த இடத்துல வச்சுருவோம். எல்லாம் ஃபுட் பாத்துக்கிட்டேயும் ஒரு ஸ்டாப் ஒன்று வச்சிடலாம். பாய்ஸ் இப்போ வந்து சிட்டி வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்போ ட்ராம் வந்து கிளம்பியாச்சு. நம்மளோட ட்ராம் வந்து இந்த ஊருக்குள்ளே கிளம்பிகிட்ருக்கு. இருங்க வயஸ், இதோட கலர் வந்து ரெட்டில் போடுவோம். ரெட்டில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வருங்க, பார்க்குறதுக்கு சும்மா மாசாக இருக்குது வயஸ் இந்த ட்ராமு. இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இந்த ட்ராமு. ஐ திங்க் நம்மளோட மொத்த ட்ராம்னு நினைக்கிறேன். நம்ம சிட்டிக்குள்ளே வந்து மொத்த வாட்டி ஒரு ட்ராம் வருதுன்னு நினைக்கிறேன் பாய்ஸ். இதோட மொதல் ஸ்டாப் பாய்ஸ். ஏ, நிறைய ட்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, ட்ராம் வெஹிக்கிளை குறைப்போம். மூணு ட்ராம் இருக்கட்டும் பாய்ஸ் இப்போதைக்கு. இது சின்ன சிட்டி தானே, மூணு ட்ராம் இருக்கட்டும். மிச்சம் மூணு ட்ராம் வந்து அப்படியே கிளம்பிடுங்க பாய்ஸ். மூணு ட்ராம் வந்து கிளம்ப சொன்னோம்ல, அதனால் திரும்ப வந்து ரிட்டர்ன் டிப்போக்கு ரிட்டர்ன் ஆகிற டேம் வந்து நார்மல் கலருக்கு வந்து மாறிடுச்சு. இந்த இடத்துல எந்த மக்களுமே இப்போ இருக்க மாட்டாங்க. இதை வந்து இனிமேல் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்க, இங்கே ஃபுட் பாத் போட மாறன்ட்டோம் பாருங்க. இந்த இடத்துல இருக்க எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து தீந்துடும். இது ஃபுல்லாகவே வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் பாய்ஸ். ஸோ இந்த இடம் வரைக்கும் பில்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து நம்ம வந்து இந்த கம்பி எல்லாத்தையும் உடச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் பாய்ஸ், நிறைய இடத்துல வந்து இங்கே வந்து பில்டிங்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில சின்ன சின்ன கமர்ஷியல் போட்டிருந்தோம். சில வந்து கமர்ஷியல் மிக்ஸ் பண்ணி ரெசிடென்ஷியல் பில்டிங்கும் மிக்ஸ் பண்ணி வந்து கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஹை டென்சிட்டி, இது வந்து லோ டென்சிட்டி ரெசிடென்ஷியல். இங்கே வந்து திரும்ப வந்து கொஞ்சோண்டு கமர்ஷியல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள் பாய்ஸ், நம்ம ஊருக்குள்ளே வந்து மக்களும் இப்போ வந்து நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் வந்து ஒரு ட்ராமும் போயிட்டுருக்கு. அப்படியே இங்கே பாருங்க பாய்ஸ், வெளியூர்லேருந்து இப்போ நம்ம டோல்பூத்தை யூஸ் பண்ணி மக்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சாச்சு பாய்ஸ். இனிமேல் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து குடி புகுருவாங்க. இனிமேல் இந்த இடத்துல வந்து குடி புகுந்துட்டு இந்த சிட்டியை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிட்டிக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயினான இது வந்து இந்த ட்ராம் தான். இந்த ட்ராம் வந்து கரெக்டாக 24 hours வந்து சுற்றிட்டே இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து அவங்க வந்து எப்போ வேணாலும் ட்ராமில் ஏறிக்கிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன் பாய்ஸ். இந்த இடத்த மட்டும் நான் காலியாக விட்டுருக்கேன் பாய்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு மூணு இடத்த வந்து காலியாக விட்டுருக்கேன். அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ஃபயர் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் இந்த எல்லாத்தையும் கட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவோம். கட்டினா மொத்த சிட்டியும் கவர் ஆகுதா? எஸ் பேபி பாய்ஸ். நம்ம ஊருக்கு நடுவில் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டியாச்சு. மக்கள்லாம் ஹாப்பியாக வராங்க, இந்த சிட்டியே வந்து கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கட்டுவோன்னா ஃபயர் ஸ்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, இது மொத்த சிட்டியும் கவர் ஆகுமா? எஸ், மொத்த சிட்டியும் கவர் ஆகும். இந்த இடத்துல ஃபயர் ஸ்டேஷன் கட்டியாச்சு. மக்கள் மறுபடியும் ஹாப்பியாக வராங்க. ஹாப்பியாகுங்க. நெக்ஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட். எஸ் ஹாப்பியாகுங்க. இனிமேல் வந்து பந்தோபஸ்து, அதுக்கப்புறம் அப்படி பேட்ரோல் எல்லாமே பண்ணுவாங்க. மக்கள் நடமாட ஆரம்பித்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்து மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பக்கம் வந்து கட்டிடலாம் பாய்ஸ். இங்கே ஏதாச்சும் டெட் பாடி இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இது வச்சுருக்கேன், எலக்ட்ரிக் சுடுகாடு. இந்த இடத்துல திருட்டு பிரச்சனைலாம் இருக்க மாதிரி இருக்குது, அதெல்லாம் இன்னி போலீஸ் பார்த்துப்பாங்க. இங்கே பாருங்கள் வயசு, போலீஸ் வண்டியெலாம் நடமாட ஆரம்பிச்சாச்சு ஊருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பாப்புலேஷனை பாருங்கள். 50,000 பாப்புலேஷன் நம்ம டச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 200 பேர் வந்து நம்ம சிட்டியில் வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து சிட்டியோட அந்த எண்டில் வந்து நான் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து நான் வந்து ட்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சிட்டியை வந்து உள் வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பஸ் ரூட்டும் அந்த இடத்துல வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல பஸ்ஸுக்கு நம்ம வந்து வைக்கணும். ட்ராமுக்கு இந்த பக்கத்தில் வைக்கிறேன் பாய்ஸ். இந்த இடத்துல ஒரு பஸ் டிப்போ இருக்குது, ரைட் சைடில் வந்து ட்ராம் இருக்குது பாய்ஸ். அந்த மாதிரி வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ பஸ் டிப்போ வச்சாச்சா? இப்போ நான் என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் பஸ் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணணும். இந்த இடத்துல வைப்போம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் இந்த பஸ் லைன் இருக்குல்ல இந்த பக்கம், இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போகணும் பாய்ஸ். இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போயிட்டு
இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கு ஒரு பஸ் ஸ்டாப் போடுவோம். இங்கே போனோம், அப்புறம் இங்கே போனோம், அதுக்கப்புறம் இங்கே போனோம், அப்படியே மறுபடியும் இந்த பக்கம் ஒரு ரவுண்ட் அடித்து இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணோம் பாய்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம். இங்கே வர மக்கள்லாம் ஹாப்பி ஆகணும். மொதல் விஷயமா என்ன பண்ணிடுவோம், பஸ்ஸை வந்து இந்த இடத்துக்கு வந்து 10 பஸ் வேண்டாம், இந்த இடத்துக்கு வந்து 4 பஸ் போதும். இந்த ஊரில் இருக்க பஸ் கலர் வந்து, இந்த ஊருக்கு பஸ் கலர் வந்து நம்ம எல்லோவில் விட்டுடலாம் பாய்ஸ். இந்த ஊர் பஸ் எல்லாமே எல்லோவில் போகட்டும். இப்போதைக்கு வந்து வெளியே ட்ராமு, சிட்டிக்குள்ளே வந்து பஸ்ஸு, இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுப்போம் பாய்ஸ். வெளியே ட்ராம், சிட்டிக்குள்ளே பஸ், அந்த மாதிரி பிரிச்சுப்போம். எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வச்சு நம்ம வந்து மக்களை வந்து ஆக்சஸ் பண்ண வைக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ இந்த சிட்டியில் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இந்த ஓன் வெஹிக்கிள் வந்து டிராஃபிக்கும் குறையும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ப்ராப்பராக இருக்குது இந்த சிட்டியில் வந்து நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, இந்த பக்கம் ட்ராமு. ஆக்சுவலி இந்த ட்ராமில் மக்கள் நிற்கிறாங்களான்னு பார்ப்போமா. ட்ராமில் வந்து பெரிய அளவு ஆளே ஏறலை பாய்ஸ், யாருமே ட்ராம் ஆக்சஸே பண்ணலை. எல்லோரும் நடந்தே போயிட்டுருக்கானுங்க, ஏன்னு புரியலை. மேபி இந்த சிட்டி வந்து ஃபுல்லாக டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ராம் வந்து யூஸ் பண்ணுவானுங்க நினைக்கிறேன். இப்போ பஸ்ஸு, பஸ்ஸில் ஆளேறாங்க, ஆனால் ட்ராமில் ஆளேறல, என்னடா இது புதுசாக இருக்குது பாய்ஸ். இந்த சிட்டியில் வந்து இப்போ கமர்ஷியல் இருக்குது, அதேமாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. இந்த இடம் வந்து செம பூஸ்ட்டு தான். போகப்போ வந்து இங்கே ஆட்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ வேணால் கூட்டம் கம்மியாக இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட அடுத்த டிமாண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா வேணும். அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை நம்ம அந்த ரைட் சைடில் வந்து ஒரு சின்னதாக செட்டப் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இங்கே வர ரோடு எடுத்துட்டேன். இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக ரோடு போட்டலாம். இந்த இடத்துல ஒரு ஃபயர் ஸ்டேஷனும் வச்சுருவோம். நம்ம வந்து ஓல்டு சிட்டியில் மட்டும்தான் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தோம், அதாவது இந்த இடத்துல மட்டும் தான் இண்டஸ்ட்ரி ஏரியா வச்சுருந்தோம். பட் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைமண்ட் சிட்டிக்கு இந்த பக்கமும் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க போகிறேன். இங்கே இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இண்டஸ்ட்ரீஸும் வர ஆரம்பிச்சிருச்சு, இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் குறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் பாய்ஸ், நம்ம பாப்புலேஷன் வந்து ஒரு வாரத்துக்கு 223 எகிருது. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் வந்து எகிரிட்டு இருக்குது பாய்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நம்ம டைமண்ட் சிட்டி வந்து அப்படியே பர்ஃபெக்டாக வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் பாய்ஸ், ஃபுல்லாக அப்படியே டைமண்ட் சிட்டி வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. பட் இதை ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட் வைக்காமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுனால பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து நார்மலாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பார்க்கிங் லாட் செட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா இங்கே பாருங்கள் பாய்ஸ், இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்க் பண்ணி தள்ளுறானுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங் லாட் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவனுக்கு வந்து அதை யூஸ் பண்ணட்டும். அதே மாதிரி என்ன பண்ணலாம், என்ன ஒரு பார்க்கிங் லாட் இங்கே வச்சு கொடுக்கலாம். அவனுக்கு எங்கெல்லாம் வைக்கலையோ அந்த இடத்துலலாம் ஒரு பார்க்கிங் லாட் வச்சு கொடுத்துருவோம் பாய்ஸ். எல்லா இடத்துலையும் பார்க்கிங் லாட் வச்சு விட்றலாம் பாய்ஸ். அவனுக்கு வந்து தேவைன்னா அதை யூஸ் பண்ணி தொலையட்டும். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த சைடில் மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் வந்து செட் பண்ணி கொடுக்கலாம் பாய்ஸ். எவருங்க இவ்வளோ பேர் ஹாப்பியாக வரானுங்க, இவங்களோட ஹாப்பினஸ்க்கு இதை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே இருக்க பாய்ஸ் பேஸ்கெட் பால் கோர்ட்டு. ஏய், அதில் விளாட வர செய்கிறானுங்களா ஃபுட்பால் கோர்ட்டில்? ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்கானுங்க, ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இந்த இடத்துல வந்து வந்துட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும், மக்கள் வந்து இங்கே இருக்கிறவனுங்க ஹாப்பியாகவும் இருப்பானுங்க. அப்புறம் வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து போய் அங்கே போய் வேஸ்ட் கீஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடும். இப்போ நம்ம ட்ராமில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், 17 பேர் இருக்கானுங்க பாய்ஸ். ஒவ்வொரு இடத்துல வந்து ட்ராம் ஸ்டாப்பில் வந்து எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒவ்வொரு சின்ன டிஸ்டன்ஸுக்கும் நம்ம வந்து ட்ராமுக்கு வந்து வச்சுருக்கிறதுனால மக்கள் வந்து வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாப்லையும் ஏறிட்டு இருக்காங்க. வச்சு வைக்காமல் கொஞ்சம் பிரித்து வச்சதுனால கரெக்டான இடத்துல கரெக்டாக மக்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ராமை. இங்கே பாருங்க பாய்ஸ், 30 பேர் வந்து ஏறி போயிட்டு இருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் இவ்வளோ ஆள் நின்றுருக்குறாங்க பாய்ஸ். இப்போ வந்து நம்ம டைமண்ட் சிட்டியை வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளோட பாப்புலேஷனை பாருங்கள் பாய்ஸ், 280 வந்து ஒரு வாரத்துக்கு வந்து கூடிட்டுருக்குது. நம்ம 65 அடிக்கிறதுலாம் இனி அசால்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பேசிக் நீட்ஸ் இன் சிட்டியில் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து இங்கே இருக்கிற நீட்ஸும் இல்லை, இண்டஸ்ட்ரியும் இல்லை, கமர்ஷியலும் வேண்டாம், ரெசிடென்ஸும் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் பாய்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட பஸ்ஸு எல்லாமே பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்குது பாய்ஸ். நம்ம வியூவர்த்தை சொல்லியிருந்தாரு ப்ரோ, அந்த ராக்கெட் லான்ச் சைட்டுக்கு வந்து ISRO சொல்லி போயிருவீங்கன்னு. ஓகே, ISRO அதுவும் எனக்கு வந்து கரெக்டாக தோணுச்சு. ஸோ இனிமேல் நம்ம ராக்கெட் லான்ச் சைண்டோட பேர் வந்து ISRO பாய்ஸ். இன்னொரு பேர் கிட்ட இருந்தார் ப்ரோ, அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து யூகே லோகித் அப்படின்னு பேர் வைங்கன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து செஸ்னட் ரெசிடென்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து யூகே ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம்.
என்ஜாய் ப்ரோ. இன்னொரு கேட்டிருந்தாரு ப்ரோ, ஒரு தெருவுக்கு வந்து ரைஸ் மில் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி பேர் வைங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த தெருவுக்கு வந்து நம்ம வந்து ரைஸ் மில் ஸ்ட்ரீட், ரைஸ் மில் ஸ்ட்ரீட். என்ஜாய் ப்ரோ. தெரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிசிஎம் ரெசிடென்ஸ் அப்படின்னு பேர் வைங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டிசிஎம் ரெசிடென்ஸ். என்ஜாய் ப்ரோ. ஒரு சின்ன வீட்டுக்கு வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லி பேர் வைங்கன்னு சொல்லி ஒரு வியூவர் கேட்டிருக்காரு. இங்கே பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் செம கூட்டமாக இருக்கும் விஷ்ணு உங்கள் வீட்டு பக்கத்தில். இந்த வீடு உங்கள் பேருக்கு தான் இனி விஷ்ணு இல்லைன்னு வச்சுப்போம். செம டிராஃபிக்காக இருக்கும் ப்ரோ, விஷ்ணு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது, மக்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க பஸ்ஸுக்கு. வீட்டுக்கு வெளியே எப்பவும் ஆள் இருக்கும். ஓகே என்ஜாய். டைமண்ட் சிட்டியை வந்து ஃபுல்லாக கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இங்கே பாருங்க பாய்ஸ், நம்ம இங்கே வந்து ஒரு ட்ராம் வச்சுருக்கோம். ட்ராம் வச்சு அதை வந்து செயல்படுத்தியிருக்கோம். நம்ம ஊரில் வந்து நம்ம சிட்டியிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ராம் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட 60,000 வந்து நம்ம வந்து டச் பண்ண போகிறோம். அடுத்த எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து 65,000 வந்து ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து வார வருமானம் வந்து நம்மளுக்கு வந்து 12,000 கிட்ட வருது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து லாபம் வருது. மக்கள்லாம் அப்படியே வந்து ஏறிட்டு இருக்காங்க, மக்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நம்ம டைமண்ட் சிட்டியோட மொத்த வந்து ஒரு அருமையான வியூ. நம்ம டைமண்ட் சிட்டி வந்து பக்காவாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக வச்சிருக்கனால டைமண்ட் சிட்டியில் வந்து பெரிய அளவுக்கு பயங்கரமாக டிராஃபிக் ஒன்றும் இல்லை. பாப்புலேஷன் அதை வச்சு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனதுனால கூடிய சீக்கிரம் அடுத்தது வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். இந்த சிட்டி வந்து எப்படி இருக்கு, இதில் வந்து பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எபிசோட் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு அருமையான எபிசோட் சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுறது உங்கள் லைஜி வரட்டா.